கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் பரிசுத்தத்தோடும் தூய்மையோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நிற்கிருபியாக ஈவாக தந்த இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றியை பலியாக ஏறெடுக்கின்றோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பர்யந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனையை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை கீர்த்தனைகளில் 73வது கீர்த்தனை, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை கிறிஸ்தேசுவையே துதிசை மனமே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை கீர்த்தனைகளில் 73வது கீர்த்தனை. முறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதம் 90. ரெஸ்பான்ஸ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் சாம் 90. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரை நீர் துளியாக்கி
மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதின் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. யாவரும் சேர்ந்து வாசிப்போம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். யாவரும் சேர்ந்து சொல்வோம். Let us all confess our faith through Apostle Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறைத்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிரிலோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்றும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். லார்ட்ஸ் பிரேயர், ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களை வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம்.
இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36 அதிகாரம் 24 வசனம் முதல் 27 வசனம் உடைய எசேக்கியேல் சாப்டர் 36 வெர்சஸ் ஃப்ரம் 24 டு 27. நான் உங்களை புரஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன நாட்களில் கடந்து வந்த பாதைகளில் காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாக இறங்கி எங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை தூய்மைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக, அனுதினமும் உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தாரும். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் தலைவராக இருந்து, ஆலோசனை கர்த்தாவாக இருந்து, பாதுகாவலராக இருந்து அவர்கள் தேவைகளை சந்தித்து கரம் பற்றி வழிநடத்திடல வேண்டுமாறு ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் நடைபெறுகின்ற ஊழியங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்திய தேசத்தில் உம்முடைய வார்த்தையை சுமந்து சென்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தள்ளும். இந்திய தேசம் சந்திக்கப்பட, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற, இந்திய தேசத்தில் உம்முடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். நீர் எங்களுக்கு கொடுத்திருந்த ஆட்சியாளர்களுக்காக நன்றி. நல்லாட்சியை தாரும், நிரந்தரமான ஆட்சியை தாரும். பாமர மக்களுடைய வாழ்வு வளம் பெறத்தக்கதாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆட்சியை, ஆட்சியாளர்களை எங்களுக்கு தாரும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை பயிரளிக்கத்தக்கதாக ஆயத்தமாக இருக்கின்ற சகோதரர் விமல்குமார் அவர்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு பேச வேண்டுமாறு, இடைபட வேண்டுமாறு மெய்யாகவே உம்முடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் பேசும். எங்களை இந்த ஆராதனையை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் மீண்டும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். மெதரிஸ்மென் பிரேயர் ஃபெலோஷிப் வழக்கம் போல ஆராதனைக்கு பிறகு 10 மணிக்கு நடைபெறும். ஆண்கள் அனைவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எம்ஒஎஃப் யூத் மீட்டிங் மாலை 4:30 மணிக்கு ஆராதனைக்கு பிறகு நடைபெறும். வாலிபர்கள் அனைவரும் ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். WSS ப்ரேயர் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை நடைபெறும். பெண்கள் அனைவரும் ஜபத்தோடு ஜப ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த தினங்களை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 24 தேதி மிஸ்ஸஸ் ஞான திவ்யா அமுதன்,
25 மிஸ்ஸிஸ் வனிதா செல்வகுமார், 26 மிஸ்ஸிஸ் மேரி தாமஸ், 26 மிஸ் சோனியா கிருபாகரன், 27 மிஸ்டர் அருண் கனகமணி, 28 மிஸ்டர் முத்தையா பாண்டியன். இம்மட்டும் கரம்பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால் கிருபைகளினால் ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டுள்ள பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்களுடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்கின்ற புதிய ஆண்டு மெய்யாகவே ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து கழிவுறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுயவருப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலே நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பயனளிக்கத்தக்கதாக அருமையான சகோதரர் விமல்குமார் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் 3வது பகுதியை இந்த நாளில் எளிய முறையில் நமக்கு கற்றுத்தர அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆண்டவர் அவர்களை இன்றும் வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 3வது பகுதியை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். நீர் எங்களுடைய இருதயத்தை தயார்படுத்துங்கப்பா, ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியுமாக நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 3வது பகுதியை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதாவது 25வது அதிகாரத்திலிருந்து 36வது அதிகாரம் வரை நாம் இன்று சிந்திப்போம். இன்று சற்று வித்தியாசமாக நாம் சிந்திப்போம். அதாவது இப்பொழுது யூத ஜனங்களை சிறைப்பிடிப்பதற்காக, 3வது முறையாக சிறைப்பிடிப்பதற்காக எருசலேம் பட்டணத்தை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முற்றுகை போட்டிருக்கின்றான். 9வது வருஷம், 10வது மாதம், 10வது தேதி, இதுதான் இப்போ நடந்திருக்கு. ஆண்டவர் இப்பொழுது தனது கவனத்தை அதை சுற்றிலும் உள்ள தேசங்களுக்கு விரோதமாக திரும்புகின்றார். அதாவது இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் உள்ள சரௌண்டிங் நேஷன்ஸ் குறித்து இப்பொழுது அதற்கு அகெயின்ஸ்டா ப்ராஃபசி கூறுவதற்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைக்கின்றார். அப்படி என்றால் நமக்கு இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் உள்ள தேசத்தை குறித்து ஒரு பிராட் ஐடியா நமக்கு வேணும். அதை தான் நாம் இப்பொழுது இன்று கற்றுக்கொள்ள போகின்றோம். அதாவது இஸ்ரவேல் தேசத்திற்கு ரைட் சைடு, அதாவது ஈஸ்டர்ன் சைடுல வந்து 4 தேசங்கள் இருக்கின்றது. ஜோர்டான், சவுதி அரேபியா, ஈராக்,
ஈரான் ஈஸ்டர்ன் சைடுல வெஸ்டர்ன் சைடுல வந்து பாலஸ்டைன் இருக்குது ஒரே ஒரு தேசம் தான் இருக்குது பாலஸ்டைன் இருக்குது அதற்கு அடுத்தது மெடிட்டரேனியன் சி மத்திய தரைக்கடல் வெஸ்டர்ன் சைடுல சதர்ன் சைடுல வந்து நான்கு கண்ட்ரிஸ் மறுபடியும் ஈஜிப்ட் சூடான் லிபியா எத்தியோப்பியா பாட்டம்ல சதர்ன் சைடுல இஸ்ரேல் தேசத்தினுடைய நார்த்தன் சைடுல அகைன் நாலு கண்ட்ரிஸ் லெபனான் சிரியா டர்க்கி ரஷ்யா அப்பர் சைடுல அப்பர் பார்ட் இந்த 13 தேசங்களை நீங்க எப்பொழுதுமே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் உள்ள எந்த பகுதியை நீங்க வாசித்தாலும் அது உங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த நேஷன்ஸ்ல இந்த சரௌண்டிங் நேஷன்ஸ்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த டிரைப்ஸ்லாம் லீவ் பண்ணாங்க வசித்தார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோர்டான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கு மூன்று விதமான டிரைப்ஸ் இருந்தாங்க ஏதோமியர்கள் அம்மோனியர்கள் மோவாபியர்கள் ஏதோமியர்கள்னா யாரு ஏசாவனுடைய சந்ததி ஏசா யாரு யாக்கோபுடைய ஓன் பிரதர் அண்ணன் அதே போல அம்மோனியர் மோவாபியர்கள்லாம் யாரு தேராகு என்பவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேராகுக்கு மொத்தம் மூன்று குமாரர்கள் நாகோர் ஆபிரகாம் அதுக்கு பிறகு ஆரான் ஆரானுடைய பையன் லோத்து லோத்துக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு குமாரத்திகள் இவர்களுடைய வம்சமாக வந்தவர்கள் தான் இந்த அம்மோனியர்களும் மோவாபியர்களும் ஆக இந்த மூன்று பேர் ஏதோமியர்கள் அம்மோனியர்கள் மோவாபியர்கள் இவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க ஜோர்டான்ல இவர்கள் வசிக்கின்றார்கள் சவுதி அரேபியால யார் இருக்கிறா இஸ்மவேலர்கள் அங்க வந்து பிளஸ் இஸ்மவேலர்களும் மீதியானியர்களும் அங்க வசிக்கிறாங்க ஏன்னா அந்த மீதியானியர்களையும் இஸ்மவேலர்களையும் மிக்ஸ் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணி பைபிள்ல ஜெனிசிஸ்ல அவர்களுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஏனென்றால் அவர்கள் வந்து இன்டர்மேரி பண்ணிக்கிட்டாங்க அதே போல ஈஜிப்ட்ல இருக்கிறவங்களுக்கு பேர் என்னது ஆஹாரியர்கள் அந்த ஈஜிப்டுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் உள்ள பார்டருக்கு பேர் என்னது வில்டர்னஸ் ஆஃப் சீன் சீன் வனாந்திரம் அந்த இடத்துல அமலேக்கியர் இருந்தாங்க அதே போல மேல லெபனான்ல யார் இருக்கிறா தீரு சீதோன் குடியினர் அந்த இடத்துல இருக்கிறாங்க இவர்களுக்கு இன்னொரு பெயர் உண்டு கேபாலர்கள் என்றும் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் வேதாகமத்தில் அடுத்து சிரியா இருந்தாங்க சீரியர்கள் இருந்தாங்க அப்புறம் ஈராக்ல யார் இருந்தா ஈராக்கு பைபிள்ல என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா மெசபட்டோமியா சினேயார் தேசம் இந்த இடத்துல ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க யாரு பாபிலோனியர்களும் அசீரியர்களும் இங்கு இருந்தாங்க இப்போ இந்த பாபிலோன் ஈராக்ல இருந்துதான் நேபுகாத் நேச்சர் இஸ்ரவேல முற்றுகை போட்டிருக்கிறார் அடுத்தது வந்து ஈரான் இருக்கு ஈரானுக்கு பைபிள் என்ன நேம் கொடுத்திருக்குது பெர்ஷியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பெயர்களும் நான் இப்பொழுது சொல்லப்பட்ட அந்த ஜாதிகளுடைய பெயரும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்ததுன்னா இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் எந்த பகுதியை நீங்க படிச்சீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப எளிதாக இது புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் இன்று ஆண்டவர் குறிப்பாக நான்கு ஜாதிகளை குறித்து இந்த 25வது அதிகாரத்தில் கூறுகின்றார் அம்மோனியர்கள் மோவாபியர்கள் ஏதோமியர்கள் பெலிஸ்தியர்கள் அதற்கு பிறகுள்ள பகுதியில் எல்லாம் பாத்தீங்கன்னா தீரு சீதோன் பட்டணத்தை குறித்து சொல்றாரு அடுத்தது எகிப்தை பத்தி சொல்றாரு ஆக மொத்தம் இன்று நாம் ஆறு ஜாதிகளுக்கு விரோதமாக எசேக்கியல் தீர்க்கதரிசி கூறின தீர்க்க தரிசனத்தை குறித்து தான் நாம் இன்று சிந்திக்க போகின்றோம் அப்ப முதலாவதாக அம்மோன் புத்திரரை குறித்து கூறுகின்றார் இந்த அம்மோன் புத்திரர் அப்படி அவர்களுக்கு விரோதமாக என்ன சொல்றாரு அப்படின்னா ஆமோஸ் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கீலேயாத் தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுடைய
கர்ப்ப ஸ்திரீகளின் வயிறை கீறி போட்டார்களாம். இவ்வளவு பெரிய ஹாரிபிள் சிச்சுவேஷன் பாருங்க. அந்த கீலேயாத் தேசம்னா என்னது? யோர்தான் தேசம். அந்த யோர்தான் தேசத்துல அந்த காலத்துல யாரெல்லாம் இருந்தா? ரூபன், காத், மனாசேல பாதி கோத்திரம் அங்க இருக்கிறாங்க. அங்க உள்ள கர்ப்ப ஸ்திரீகளின் வயிறை கீறி போட்டாங்களாம். யாரு? இந்த அம்மோன் புத்திரர். இந்த அம்மோன் புத்திரர் இவ்வாறு செய்த காரணத்தினால் ஆண்டவர் அதை தன்னுடைய மனசுல வச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? ரப்பாவின் மதிலுக்குள் நான் தீ கொளுத்துவேன். அதுதான் ஹெட் குவார்டர்ஸ். அம்மோன் புத்திரருடைய ஹெட் குவார்டர்ஸ் தான் ரப்பா. இப்ப இங்க என்ன சொல்றாரு? பாபிலோனியர்கள் வந்து உள்ள வந்து என்னுடைய ஜனங்களை பிடிச்சிட்டு போறான். யூதா ஜனங்களை பிடிச்சு சிறைப்பிடித்து கொண்டு போறான். என்னுடைய பட்டணம் நிர்மூலமாக்கப்படுகின்றது. என்னுடைய பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகின்றது. அடுத்ததாக நகரத்தை சுட்டரிக்கின்றான். ஜனங்கள் சிதறி போகின்றார்கள், சிதறண்டு போகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சொந்தக்கார அவன் என்ன பண்ணிருக்கணும்? அவன் வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்கணும், அவனை காப்பாற்றுவதற்காக அந்த இடத்துல வந்திருக்கணும். ஆனா வரலையே. அதை என்னுடைய நான் மனதிலேயே வைத்திருக்கின்றேன். அதனால நான் என்ன பண்றேன்? பாபிலோனிய ராஜாவை அம்மோன் புத்திரருக்கு விரோதமாகவும் நான் அனுப்புவேன். அவன் வந்து என்ன பண்ணுவான்? இந்த அம்மோன் பட்டணத்தை தன்னுடைய பட்டணங்களாக ஆக்கி அங்குள்ள அரண்களையும் பட்டணங்களையும் பாழாக்குவான், நொறுக்கி போடுவான். அது என்னதாகுமா? ஒட்டகங்களின் கொட்டகைகளாக மாற்றப்படும், ஆட்டுக்கிடையாக மாற்றப்படும். இதுல அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க பார்க்கணும். இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்துப்பீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்? அம்மோன் புத்திரரை வேறற்று போக பண்ணுவேன். ரொம்ப கிளியரான வேர்ட்ஸ். நீங்க ஒருவேளை இன்னைக்கு நெட்ல போய் பாருங்களேன், விக்கிபீடியாவை பாருங்க, எந்த இது வேர் ஆர் அம்மோனைட்ஸ் டுடே அப்படின்னு போட்டு பாருங்களேன். தேர் ஆர் நோ அம்மோனைட்ஸ் டுடே. அதுதான் சொல்றாரு ஆண்டவர், அம்மோன் புத்திரரை நான் வேறற்று போக பண்ணுவேன். தேர் ஆர் நோ அம்மோனைட்ஸ் டுடே. இரண்டாவதாக மோவா புத்திரரை பத்தி சொல்றார். அந்த மோவா புத்திரர் யாரு? சொந்தக்காரன். இந்த மோவா புத்திரர் என்ன பண்றாங்க? இந்த மோவா ராஜாங்கிறது நமக்கு தெரியும், பாலாக்கு ராஜான்னு ஒருத்தன் தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி டிராவல் பண்ணும்போது இந்த தேசத்தெல்லாம் கிராஸ் பண்ணி தான் உள்ள போறாங்க. கானான் தேசத்துக்குள்ள போகணும். அப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கிராஸ் பண்றதுக்காக இந்த பாலாக்கு ராஜாட்ட கேக்குறாங்க. மோசே கேக்குறார், ஆள் அனுப்பி கேக்குறார், நாங்க உன் தேசத்தை ஜஸ்ட் கிராஸ் பண்றதுக்கு பெர்மிட் பண்ணு அப்படிங்கிற. பண்ணல. இவன் என்ன பண்றான்? இஸ்ரேலில் உள்ள தீர்க்கதரிசி பிலேயாம்னு ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, இந்த ஜனங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான மக்கள், இந்த ஜனங்களுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் சொல்லணும். நாம் இந்த சரித்திரத்தை எல்லாரும் தெரியும். பிலேயாமுடைய கடைசியில பிலேயாமுடைய லைஃப் என்னாச்சு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா கடவுள் ரொம்ப தெளிவா இருக்காரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சொந்தக்கார, அவனுக்கு என்ன பண்ணிருக்கணும்? அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுத்து நீ அவனை வழி அனுப்பில வச்சிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? அவனுக்கு விரோதமாக செயல்பட்ட. இப்பவும் அதே தான் பண்ற. இப்பவும் நீ என்ன பண்ற? அவன் அம்மோனியன் என்ன பண்றானோ அதே மாதிரி என்னுடைய ஜனங்களை அவன் சிறைப்பிடித்துக் கொண்டு போகும் பொழுது நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீயும் வந்து அத வேடிக்கையில பாத்துட்டு இருக்கிற. நீ ஹெல்ப்புக்குள்ள வந்திருக்கணும். அதனால அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அம்மோனியர்களுக்கு நான் என்ன பண்ணனும் அதே போல மோவாபியர்களையும் நான் வேறற்று போக பண்ணுவேன். நெட்ல போட்டு பாருங்களேன், வேர் ஆர் மோவாபைட்ஸ் டுடே அப்படின்னு போட்டு பாருங்களேன். தேர் ஆர் நோ மோவாபைட்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். They have disappeared. They have disappeared. தான் நீங்க பார்க்க முடியும். ஆனா இவர்கள் அம்மோனியர்களுக்கும் மோவாபியர்களுக்கும் என்ன ஆகுதுங்கிறத நம்ம கடைசி அதையும் பார்க்க போறோம். ஆக ஆண்டவர் இந்த அம்மோனியர்களையும் மோவாபியர்களையும் வேறற்று போக பண்ணுவதாக
எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலம் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் முறைக்கின்றார். ஆனா இதுல ரொம்ப அருமையான பாயிண்ட் என்னன்னா, இந்த ரெண்டு ஜனங்களும் தன்னுடைய சொந்த ஜனங்களாக இருப்பதினால் இவர்களை அடித்து, கடைசி நாட்களில் இவர்களை அடித்து நான் இவர்களுடைய சிறையிருப்பை திரும்ப பண்ணுவேன். அப்ப எங்க இருக்கா ரெண்டு பேரும்? They will again come back. அவர்களுடைய டிஎன்ஏ ஒருவேளை இன்னைக்கு எல்லா அராப் கண்ட்ரீஸ்ல உள்ள அராப் பீப்புளுடைய டிஎன்ஏயோட மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன், அவர்களை அடித்து குணமாக்குவேன் சொல்றாரு. ரொம்ப எக்ஸலண்டான எஸ்கட்டாலஜிக்கல் ப்ராஃபசி. ரெண்டு ஜனங்கள், அம்மோனியர்கள், மோவாபியர். அடுத்தது ஏதோமியர்களை குறித்து சொல்றாரு. இந்த ஏதோமியர்கள் யாரு? ஏசாவினுடைய சந்ததி. ஏசா யாரு? யாக்கோபுடைய பிரதர், அண்ணன். இவர்களை குறித்து என்ன சொல்றாருன்னா, இதை இவர்களை குறித்து ரொம்ப ஒரே ரொம்ப கிளியரா போட்டிருக்கிறது எங்க போட்டிருக்கோம்? ஒபதியால போட்டிருக்கோம். ஒபதியா வந்து மொத்தமே ஒரே ஒரு அதிகாரம் தான். அது ஒன்லி ஃபார் ஒன்லி அகைன்ஸ்ட் ஏதோமியர்ஸ். இவங்க எல்லாம் ஜோர்டான்ல தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஏதோமியர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்தை பண்ணுவதற்கு எல்லா ஸ்தானாதிபதிகளை அனுப்பு, அனுப்பி சொல்லு. ஜனங்களுக்கு விரோதமாக நான் யுத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவரே கூறுவதாக உபதியா தீர்க்கதரிசி எழுதுகின்றார். அவர் என்ன சொல்றாரு? நீ கழுகை போல உயர போனாலும், நட்சத்திரங்களுக்கு உள்ளே உன்னுடைய கூட்டை கட்டினாலும், நான் அங்கிருந்து உன்னை விளத்தண்ணுவேன், அங்கிருந்து உன்னை கீழே தள்ளி விட்டுருவேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவார். ஏன் அப்படின்னா, நீ சொந்த அண்ணன்டா, நீ சொந்த அண்ணன். என்ன பண்ணிருக்கணும்? பாபிலோன் வந்து, பாபிலோனுடைய ராஜா நேபுகாத்நேச்சர் வந்திருக்கும் போது என்ன பண்ணிருக்கணும்? டிஃபெண்ட்ல பண்ணிருக்கணும், அவனை காப்பாத்தி இருக்கணுமே. நீ என்ன பண்ண? நீ வந்து கை தட்டின, சிரிச்ச, அவனை பார்த்து கேலி பண்ண. நீயும் வந்து அவனை மாதிரி அவனுடைய பட்டணங்களுக்குள் சென்று அவனுடைய பொருள்களை கொள்ளடிச்ச, நிந்தித்தாய். நீ அவனை பிடிச்சு நேபுகாத்நேச்சர் மக்கள்கிட்ட கொடுத்த. அதனால் நான் இதை நான் என்ன பண்ணுவேன்? ஏதோமியரை நான் பழி வாங்குவேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஏதோமியர்களை ஏற்றுக்கொள்ள. கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏதோமியர்களை நான் பழி வாங்குவேன், நான் அவர்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். இதை ஒருவேளை அநேக பகுதிகளில் நீங்க பார்க்கலாம். உபதியால போட்டிருக்கோம் கிளியரா, யோவேல் கடைசியில போட்டிருக்கோம் ஏதோமியர்களை குறிச்சு. ஏன் அப்படின்னா, ஏரோதராஜாவே ஹி வாஸ் அன் ஆஃப் ஏதோமைட். ஏன் அப்படின்னா, அந்த ஏதோம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த யூதர்களை பிடித்து சென்ற உடனே ஏதோமியர்கள் தான் ஜெருசலேம் ஆக்குப்பை பண்ணது, யூதேயாவை ஆக்குப்பை பண்ணது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அங்க இஸ்ரேல் தேசத்துல உள்ள எல்லாரும் ஜூஸ் நினைச்சிட்டு இருக்கோம். நாட் எக்ஸாக்ட்லி, தே ஆர் ஆல் ஏதோமை ஜூஸ். தங்களை யூதர் என்று அவர்கள் தவறாக அடையாளம் காட்டிக் கொள்பவர்கள். இது ஒரு பெரிய லாங் ஹிஸ்டரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்மையான யூதா ஜனங்களை ஆண்டவர் கடைசி நாட்களில் இரண்டாம் தரம் தன்னுடைய கையை நீட்டி எகிப்திலும் பத்ரோசிலும் செனையாரிலும் சமுத்திரக்கரை தீவுகளிலும் இருந்து கூப்பிட்டு வருவார்னு போட்டிருக்கோம். ஏசாயா 11வது அதிகாரம் 8வது வாசி பாத்தீங்கன்னா அப்படிதான் போட்டிருக்கோம். ஆக இன்னைக்கு அங்க இருக்கிறவங்க பாதி பேரு, நாட் ஈவன் அதோட ஜாஸ்தியானவங்க, தே ஆர் நாட் ஆக்சுவல் ஜூஸ், தே ஆர் ஆல் ஏதோமைட் ஜூஸ் ஹூ ஆல்வேஸ் ஒர்க் ஆர் பிளாட் அகைன்ஸ்ட் ஜூஸ். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய லிட்டரேச்சர் எடுத்து வாசித்து பாருங்க. யூ வில் நோ, யூ வில் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அபவுட் திஸ். இப்படி ஏதோமியர்களுக்கு விரோதமாக சொல்றார். அடுத்ததாக பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக சொல்றார். பெலிஸ்தியர்கள் அப்படின்னா நமக்கு தெரியும், கோலியாத்து. தாவீது வந்து கோலியாத்த வீழ்த்தினாரு. அந்த கோலியாத்து வந்து ஒரு பெலிஸ்தியன். ஆனா அகைன் இதுலயும் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர் ஆர் நோ பிலிஸ்டைன்ஸ் டுடே. அந்த நாட்களில் உள்ள பெலிஸ்தியர்களுக்கும் இன்று இருக்கக்கூடிய பாலஸ்டீனியன்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. Today the Palestinians are
அரபு அகதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். They are not actually, they do not belong to Philistines. Record show, statistics show, there are no Philistines in the world today. பெலிஸ்தியர்கள் என்ற ஒரு ஜாதி இன்று உலகத்தில் காணப்படவில்லை, கிடையாது. அவர்கள் they have all disappeared from the earth. அப்படிதான் சொல்றாங்க. There are no Philistines. இவர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பழைய பகைய உன்னுடைய மனசிலே வச்சுக்கிட்டு என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நீ செயல்படுவதனால் நான் உன்னையும் மொத்தமாக அழித்து விடுவேன் என்று சொல்றாரு. ஆக அந்த 25வது அதிகாரத்தில் வந்து 4 ஜாதிகளை குறித்து கூறுகின்றார். அம்மோனியர், மோவாபியர், ஏதோமியர், பெலிஸ்தியர். இந்த ஏதோமியர்களை குறிச்சேதான் 35வது அதிகாரத்திலே போட்டிருக்கோம். சேயீர் மலை அப்படின்னா ஜோடான், தேமானியர்கள் அப்படின்னா ஜோர்டானியன்ஸ். யோபுல படிச்சிருப்போம், தேமானியன் ஆகிய எலிபாஸ் அப்படின்னா ரொம்ப சூப்பர் இன்டெலிஜென்ட்னு சொல்லிடுவாங்க. அதனாலதான் அங்க வந்து சொல்லுவார், தேமானியன் ஆகிய எலிபாஸ் ரொம்ப தேர் ஆல் பிரெய்னி பீப்புள். அங்க உபதியால் சொல்லுவார், நீ கண்மலையின் இடுக்களுக்குள்ள நீ போய் குடியிருந்தாலும் அங்கேயும் வந்து உன்னை அடிச்சு கீழே தள்ளுவேன் அப்படிம்பார். ஆக இந்த 4 ஜாதிகளை குறித்து ஆண்டவர் அவர்களுடைய முடிவை குறித்து கூறுகின்றார். 25வது அதிகாரம் அதோட சேர்த்து 35வது அதிகாரம். இதில் ஒரு சில காரியங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்றாலும் ஒரு சில காரியங்களை கடவுள் he has reserved it for the day of the Lord, கர்த்தருடைய நாளுக்காக இதை குறித்து வைத்திருக்கின்றார். ஏன்னா இவர்கள் மறுபடியும் தோன்றி they will be identified. They will be identified. God will அவர்களை அடித்து குணமாக்குவார் போட்டிருக்கு. ஏதோமியர்களை மன்னிக்கவே மாட்டேன் போட்டிருக்கிறார். பெலிஸ்தியர்கள் ஜாதிக்கே பேச்சு இல்லை அப்படின்ற. அம்மோனியர்களையும் தானியேல் 11வது அதிகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், அவர்களை அடித்து குணமாக்குவேன் அப்படின்னு போட்டிருக்கோம். எரேமியால 48-49 எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதுல அப்படிதான் போட்டிருக்கோம். ஆனா பெலிஸ்தியர்கள் எல்லாம் குறிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்புலா போயிரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுறோம். எரேமியா திரும்பி சொல்லுவார், பட்டயமே திருப்பி உரைக்குள்ள போகவே மாட்டியா, நீ ரத்தம் சிந்திக்கிட்டே இருப்பியா, அந்த மக்களை அடிச்சு நொறுக்கிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு போட்டுரு. இப்பொழுது 26வது அதிகாரத்திலிருந்து 26, 27, 28வது அதிகாரம் வந்து தீரு சீதோன் பட்டணத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்றார். இந்த தீரு சீதோன் பட்டணம் எங்க இருக்குது, லெபனான்ல இருக்குது. இந்த பட்டணத்தினுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3 முக்கியமான காரியங்களை குறித்து இந்த பட்டணத்தை குறித்து சொல்லியிருப்பாங்க. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் சிட்டி, மிகவும் அழகாக பூரண வடிவுள்ளதாக அமைக்கப்பட்ட ஒரு பட்டணம் அப்படின்னு போட்டிருக்கு இந்த பகுதியில். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் சிட்டி. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை ரொம்ப அழகா சொல்ற, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் அந்த தீரு ராஜாவை குறிச்சு அப்படி சொல்றாரு. இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், நீ பெரிய ஞானவான், அழகுள்ளவன் அப்படின்னு சொல்றாரு. 2வது அந்த பட்டணத்தை குறித்து சொல்றாரு, யூ ஆர் எ வெல்தி சிட்டி, மிகவும் பொருள்களால் ஆஸ்திகளால் நிறைந்த ஒரு பட்டணங்க, நிறைய ஆஸ்திகள். 3வதாக சொல்றாரு, தீரு இட் வாஸ் அ சின்ஃபுல் சிட்டி, இட் வாஸ் அ சின்ஃபுல் சிட்டி, பாவம் நிறைந்த ஒரு பட்டணம், அக்கிரமம் நிறைந்த பட்டணம். எப்படி இந்த பாவம் அக்கிரமம் வந்ததுன்னா, இந்த தீரு ராஜா என்ன பண்றான், நிறைய ஆஸ்திகளால் நிறைந்து பொருள்களால் நிறைந்ததுனால அவன் என்ன பண்ணிடுறான், அநியாயம் செய்ய தொடங்குறான், அக்கிரமம் செய்ய தொடங்குறான், பாவங்கள் செய்ய தொடங்குறான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறுதலாக நடக்கின்றான். அதாவது இது பழைய காலத்துல இந்த தீரு சீதோன் பட்டணத்துக்கு பேர் வந்து பினிஷியான்னு சொல்லுவாங்க. பினிஷியா என்பது அந்த காலத்துல உள்ள வேர்ல்டு ட்ரேட் சென்டர், அதாவது நியூயார்க்கு ஈக்குவலண்டா உள்ள ஒரு பிளேஸ், டோக்கியோக்கு ஈக்குவலண்டா உள்ள ஒரு பிளேஸ், ஹாங்காங்கு ஈக்குவலண்டா உள்ள ஒரு ட்ரேட் சென்டர். என்ன ஒரு ட்ரேட்னாலும் நீங்க இங்கதான் கொண்டு வரணும்.
அதான் சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு யூ ஆர் எ பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார் இந்த மக்கள் எல்லாருக்கும் வந்து உன்னுடைய ஆஸ்திகளால் சம்பாதித்து பெரிய செல்வந்தர்களானார்கள் உன்ட வியாபாரம் பண்றவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்களானாங்க ஆனால் என்னைக்கு நீ வந்து அநியாயம் பண்ண தொடங்கினியோ என்னைக்கு உன்னுடைய இருதயம் மேட்டிமை கொண்டதோ எப்படிப்பட்ட மேட்டிமை கொண்டுதான் ஐ எம் காட் நான் தேவன் தேவனை போல ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னிஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நீ உன்னுடைய இருதயத்தை மேட்டிமையாக நீ நினைக்க தொடங்கினியோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு நான் உன்னை தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்து நான் உன்னை தள்ளிவிட்டேன் எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்க லூசிஃபரோட கம்பேர் பண்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த பட்டணம் அழிக்கப்படும் சொல்றாரு இப்பவும் என்ன நடக்குது பாபிலோன் ராஜா சிறைப்பிடிச்ச உடனே இவன் என்ன சொல்றான் தீரு ராஜா என்ன சொல்றானா அப்பா இந்த சைடுல உள்ள ஒலிமுக வாசல் ஆகிய எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டு விட்டது கேட்வே ஆஃப் தி வேர்ல்டு ட்ரேட் சென்டர் வந்து அழிக்கப்பட்டு விட்டது அழிக்கப்பட்டு என்னாச்சு இப்ப அந்த அழிக்கப்பட்ட பட்டணத்துல உள்ள சொத்து ஆஸ்தி எல்லாம் எனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு அதை நோக்கி எருசலேம் நகரத்தை நோக்கி அவனுடைய இருதயம் மேட்டிமை கொண்டு அகந்தையாக ரொம்ப ஒரு கர்வத்தோடு பாக்குறான் ஆண்டவர் என்ன சொல்றாரு இதை நான் என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன் ஆனா நமக்கு தெரியும் அந்த தீரு ராஜா வந்து சாலமன் பீரியட்ல டேவிட் பீரியட்ல ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க கவனன்ட் உடன்படிக்கை பண்ணிருந்தாங்க தீரு ராஜானா ஈரான் நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா இப்ப என்ன சொல்றான் அந்த ராஜா இந்த பட்டணங்களுக்கு விரோதமாக அவன் செயல்படுறான் ஆண்டவர் என்ன சொல்றாரு என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான்பா இனிமே நான் உன்னை விட மாட்டேன் உனக்கு விரோதமாக அதே பாபிலோன் ராஜா வந்து இறங்குவான் அவன் வந்து இறங்கி இந்த பட்டணத்தை நிர்மூலமாக்குவான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தீரு வந்து ரெண்டு பகுதியா இருந்தது ஒன்னு வந்து மெயின்லேண்ட்ல இருந்தது இன்னொன்னு வந்து ஐலேண்ட்ல இருந்தது ஒன்னு ஆன்ஷோர்ல ஒன்னு ஆஃப் ஷோர்ல இப்ப இந்த பாபிலோன் ராஜா என்ன பண்றான் எருசலேம முடிச்சுட்டு நேரம் அங்கதான் போறான் எருசலேம் பட்டணத்தை கேப்சர் பண்ணி சிறை பிடிச்சிட்டு போனப்பறம் அடுத்து எங்க போறான் அவனுடைய போக்கஸ் வந்து தீரு பட்டணத்தின் மேல போகுது அந்த தீரு பட்டணத்தில் அந்த மெயின்லேண்ட கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணி என்ன பண்ணிடுறான் அழித்து விடுகின்றான் அழித்து விடுகின்றார் ஏசாமி கூட இத சாட்சியா சொல்றாருல்ல மத்தேயு 11வது அதிகாரத்துல சொல்றாரு கோரோசினே உனக்கு ஐயோ பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் அந்த ஜனங்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள் அழிக்கப்படாம போயிருப்பான் அப்படின்னு ஆண்டவர் அந்த பட்டணம் அழிந்ததை குறித்து சாட்சி கொடுக்கின்றார் இப்பொழுது பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் அந்த பட்டணத்தை அழிச்ச உடனே அங்க உள்ள ஜனங்கள் என்ன பண்றாங்க அந்த ஐலாண்டு ஓடி போயிடுறாங்க இந்த ரெண்டுக்கும் இடையில கடல்ல உள்ள கேப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் மைல் தாங்க அரை மைல் தூரம் தான் அநேக நாள் போராடி பாக்குறான் நேபுகாத்நேச்சார் பிடிக்க முடியல விட்டுட்டு போயிடுறான் ஆனா இந்த ஐலாண்டு தீர்வை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த பகுதியில உன்னுடைய அந்த பகுதியை அந்த கோட்டைகளை நான் என்ன பண்ணுவேன்னா மீன்களுடைய வலைகளை விரிக்கக்கூடிய இவ்வாறு தீரு சீதோன் பட்டணங்களின் அழிவை குறித்து எசேக்கியே தீர்க்கதரிசனம் உரைக்கின்றார் இப்பொழுது கடைசியாக எகிப்தை நோக்கி தன்னுடைய கவனத்தை திருப்புகின்றார் எகிப்தினுடைய பார்வோன் ராஜாவை குறித்து கூறுகின்றார் இந்த தண்ணீரில் இருக்கின்ற பெரிய முதலையே உனக்கு விரோதமாக நான் எழும்புவேன் என்று ஆண்டவர் உரைப்பதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூறுகின்றார் அதாவது எகிப்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உலகத்திலேயே மிக நீளமான நைல் நதி ஓடி செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி எகிப்து என்பது
கிட்டத்தட்ட 6,350 கிலோமீட்டர் லாங். இந்த நைல் நதி என்பது எத்தியோப்பியா தேசத்தில் தோன்றி அங்கிருந்து நைல் நதி வந்து எகிப்து தேசத்தை நிறைய தேசங்களை கிராஸ் பண்ணுது, எகிப்து தேசத்தை கிராஸ் பண்ணுது. அந்த இடத்துல சேர்ற நீருக்கு பேர் தான் நைல் டெல்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப செழிப்பான ஒரு பகுதி. அதுக்கப்புறம் அப்படியே மெடிட்டரேனியன் சீல அது மிக்ஸ் ஆயிடும். இந்த தண்ணீர் இருக்கின்ற அந்த ஒரு பலத்தினால் அந்த பார்வோன் ராஜா என்ன சொல்றானா, எல்லாரும் என்கிட்ட தான் வரணும், நீங்க தண்ணிக்காக நான் மிகவும் செழிப்பாக இருக்கின்றேன் அப்படின்னு ரொம்ப அவனுடைய இருதயம் மேட்டிமை கொண்டதான். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ தண்ணீர் இருப்பதுனால தானே நீ இந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு ஆணவம் கர்வம் இருக்குது. கடைசி நாட்களில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த தண்ணீரை நான் வற்றி போக பண்ணுவேன். என்னுடைய ஜனங்கள் கடைசி நாட்களில் தன்னுடைய இரண்டாம் வருகையின் போது ஆண்டவர் தன்னுடைய கையை நீட்டி எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை இருக்கும் போது என்ன பண்ணுவாரா, இந்த எகிப்தினுடைய நதி 7 ஆறுகளாக பிரிந்து விடுமா, பிரிந்து கால் நனையாமல் மக்கள் நடந்து போவாங்களாம். எப்படி சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கிராஸ் பண்ணாங்களோ அதே போல இந்த எகிப்தில் உள்ள ஆண்டவருடைய ஜனங்கள் கிராஸ் பண்ணுவாங்களாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேசேஜ். ஏசாயா இதை வந்து கிராஸ் ரெஃபர் பண்ணுவார். ஏசாயா 19வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள்னா கூட அதுல இது போடப்பட்டிருக்கும். எகிப்தினுடைய பாரம், பர்டன் ஆஃப் ஈஜிப்ட். எகிப்தினுடைய பாரத்துல அந்த ஆண்டவர் வந்து அந்த தேசத்தை தண்டிக்க வரும்போது என்ன பண்ணுவாரா, எகிப்தினுடைய வேகமான காற்றில் வந்து இறங்குவாராம். அந்த தேசத்துல விக்கிரகங்கள் எல்லாம் குலுங்க பண்ணுவாராம். பட்டணத்தோட பட்டணமும், சகோதரனுடைய சகோதரனும், சிநேகிதனுடைய சிநேகிதனும், ராஜ்யத்தோடைய ராஜ்யமும் யுத்தம் பண்ணும். எகிப்தை வந்து என்ன பண்ணுவாரா, கொடூரமான ஒரு அதிபதியினிடம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாராம். அப்பொழுது இந்த நதி எல்லாம் வற்றி போய்விடும். இந்த முதலன்னு சொன்னார் பாருங்க, அதனுடைய செதில்கள்ல எல்லா மச்சங்களும் ஒட்டிக்கிடுவான், ட்ரை ஆயிரும், வனாந்தரமாக மாறிவிடும். 40 ஆண்டுகள் இவர்கள் சிறைப்பட்டு போவார்கள் அப்படின்னு போடப்படுது. ஆனால் என்ன சொல்றாரு, நான் எகிப்தியரை அடித்து குணமாக்குவேன்னு போட்டிருப்பார். ஏசாயா 19வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க, இது கிராஸ் ரெஃபர். அதே போல அசீரியர்களை பார்த்தீங்கன்னா கூட அதே மாதிரிதான் போட்டிருப்பாரு. கடைசி நாட்களில் எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என்னுடைய கிரியையும் இஸ்ரவேலோடு சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவோம். மூன்றாவதா தான் இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படுவோம். முதல்ல எகிப்து ஆசீர்வதிப்பாரு, இரண்டாவது அசீரியாவை ஆசீர்வதிப்பாரு, மூன்றாவதா இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பாரு. அந்த நாட்கள்ல அசீரியாவுக்கும் எகிப்துக்கும் போறதுக்கு ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்குமா. அங்கிருந்து ஆண்டவரை தரிசிக்க ஆண்டவருக்கு பலி செலுத்த பெரிய கூட்டம் வருமா. எகிப்துல 5 பட்டணங்கள் கானான் பாஷையை பேசும்னு போட்டிருக்கு. பெரிய அந்த பார்டர்ல வந்து ஒரு பெரிய ஜெயஸ்தம்பம், பலிபீடம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இவ்வாறு ஆண்டவர் கடைசி நாட்களில் அசீரியாவில் இருந்தும் எகிப்திலிருந்தும் தன்னுடைய சொந்த ஜனங்களை மீட்டு சேர்த்து கொள்வார்னு போட்டிருக்கு. ஒருவேளை எகிப்தில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் தான் காப்டிக் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லுவாங்க, ஏஜ் ஓல்டு கிறிஸ்டியன்ஸ், எத்னிக் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அசீரியாலையும் அப்படிதான். ஒருவேளை நம்ம அசீரியன்ஸ்னா ஒரு சின்ன ஒரு நமக்கு பயம் வரும், இவங்கெல்லாம் அராப்ஸ் நினைப்போம். ஆனா அசீரியாவுடைய பேசிக் ரிலிஜியன் பாத்தீங்கன்னா தே ஆல் பிலாங் டு கிறிஸ்டியானிட்டி. 4 லாக் அசீரியன்ஸ் தான் உலகத்துல இருக்கிறாங்க. பாப்புலேஷன் ஆஃப் அசீரியன்ஸ் வந்து அப்படிதான். இவ்வாறு ஆண்டவர் இந்த எகிப்தை குறித்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் அளிக்கின்றார். அவர் சொல்றாரு, அசீரியனை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா, அசீரியாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா, அசீரியனும் இப்படிதான் பண்ணான். அசீரியன் வந்து அவனுடைய தேசத்துல டைக்ரிஸ் அண்ட் யூஃப்ரட்டிஸ் ரிவர் ஓடுது. இந்த 2 ஆறுகள் ஓடுவதை குறித்து அவன் பெருமிதம் கொண்டு எனக்கு விரோதமாக அவன் தன்னுடைய இருதயத்தை மேட்டிமையினால் நிறைத்ததினால் நான் அவன் அழிச்சேனா, அசீரியன் கிடையாது இன்னைக்கு அப்படிதானே. அதாவது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல அவனை பாபிலோன் ராஜா கேப்சர் பண்ற, கான்கோர் பண்ற. அதே போலதான் என்ன சொல்றாரு, எகிப்தையும் நான் வந்து என்ன பண்ணுவேன், பாபிலோன் ராஜாவிடம் ஒப்பு கொடுத்து விடுவேன்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த பாபிலோன் ராஜா சிறைப்பிடித்து போக கொஞ்சம் மீதியான ஒரு சின்ன 7 எளிய மக்களை அங்க விட்டுட்டு போயிருவான், யூதா எருசலேம் பட்டணத்துல.
அந்த மக்கள்லாம் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எகிப்துக்கு போவதற்காக எரேமியா தீர்க்கதரிசியும் சேர்த்து அழைச்சிட்டு போவாங்க எகிப்து. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், போகாதீங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னா பட்டயத்தினாலும் பஞ்சயத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நீங்கள் சாவீர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் கேட்க மாட்டாங்க, அங்கே போயிடுவாங்க. அந்த நாட்களை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக சொல்றாங்க, நீங்க போனீங்கன்னா பார்வோன் ஒப்புரா வந்து அவங்க என்ன பண்ணுவான், உங்களை மொத்தமாக நிர்மூலமாக்கி விடுவான், ரொம்ப சொற்ப ஜனங்கள் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த தேசங்களுக்கு விரோதமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை கவர் பண்ணுவதுதான் அந்த தேர்ட் பார்ட்டி. இப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் பேக் டு யூத மக்கள் வர்றாரு. இப்போ எசேக்கியேல் தீர்க்க தரிசியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு மறுபடியும் தான் அவனுக்கு அவருக்கு கொடுத்த ஒரு பொறுப்பினை நினைவுபடுத்துகின்றார். எசேக்கியேல், நான் உனக்கு என்னதான் பொறுப்பு கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதா? நீதான் அந்த ஜனங்களுக்கு காவற்காரன், செக்யூரிட்டி, நீதான் வாட்ச் டவர்ல இருந்து தினந்தோறும் இந்த மக்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கணும். இந்த சிறையிருப்பில் இருக்கிற மக்கள் வந்து திருப்பி தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி போவார்கள் என்று அவர்களுடைய நம்பிக்கை வீணாகாதபடி அவர்களை நீ எச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்ததாக என்ன சொல்றாரு, இஸ்ரவேலில் உள்ள மேய்ப்பர்களை குறித்து கடிந்து கொள்கின்றார். அந்த மேய்ப்பர்களை குறித்து என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, நீங்க இஸ்ரவேலில் உள்ள மேய்ப்பர்கள் என்ன பண்ணீங்க, பலவீனமான ஆடுகளை ஏதாவது பண்ணீங்களா? கிடையாது. நசல் கொண்டதை ஏதாவது பண்ணீங்களா? கிடையாது. சிதறிப்போன ஆடுகளுக்கு ஏதாவது பண்ணீங்களா? கிடையாது. காணாமற் போன ஆடுகளை தேடி போனீங்களா? கிடையாது. இப்படி நீ எதையுமே என்னுடைய ஆடுகளுக்கு பண்ணல, அப்ப நீ என்னத்துக்கு மேய்ப்பனா இருக்கணும்? நல்லா படுத்து படுத்து தூங்குற நல்ல ஆட்டு மயிரில் தான் அவனுடைய ட்ரெஸ் போடுகிற, நல்ல ஆட்டு கடாக்களை அடிச்சு கொளுத்த உணவு தான் புசிக்கிற, ஆனா என்ன பண்ணிட்ட, என்னுடைய ஜனங்களை கைவிட்டியப்பா, நீ எனக்கு இனிமே மேய்ப்பனா இருக்க வேண்டாம். ஆனா அந்த மக்கள் மறுபடியும் நான் சேர்த்துக் கொண்டு அவர்களை அரவணைத்து அவர்களை மறுபடியும் சொந்த ஜனமாக என்னுடைய தேசத்திற்கு எடுத்து போக வேண்டும் என்றால் இதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், நீ விட்டுரு வேண்டாம், நான் உன்னை புறக்கணித்து விட்டேன், நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற, நானே நல்ல மேய்ப்பனாக என்னுடைய ஜனங்களுக்கு இறங்கி இருந்து நானே அவர்களை மேய்ச்சிக்கிறேன்ப்பா, விட்டுரு, நீ பாத்துக்கிறேன், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கடிந்து கொள்கின்றார் மேய்ப்பர்களை. கடைசியா என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் மலைகளை. இப்ப என்ன சொல்றாரு, ஆண்டவர் மெதுவா வந்து ரிட்ரீவலுக்கு போயிடுறாரு, ரிடெம்ஷனுக்கு போயிடுறாரு, மீட்பின் பாதைக்கு போயிடுறாரு. அதுதான் புதிய ஏற்பாட்டுல இது பண்றாரு, பவுல் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு, மீதியான எல்லா இஸ்ரவேலர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். இங்கதான் வர்றாரு, முதல்ல அடிக்கிறாரு, அடிச்சு குணமாக்குறாரு, குணமாக்கி அவர்களை மீட்டுக் கொள்கின்றார், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக்கொள். இதுதான் இது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மில்லனியம், அவ்வளவுதான், அதுதான் அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். இப்பொழுது அந்த ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் மலையை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் மலைகளே, நான் உன்னை உங்களை ஆசீர்வதிப்பேன், மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் குன்றுகளிலும் ஆறுகளிலும் நீரோடைகளிலும் எல்லாம் செழிப்பா மாறிவிடும். அப்படி மாறுறது மூலம் என்ன நடக்கும், என்னுடைய ஜனங்களை நான் மேய்த்து செழிப்பான இடங்களில் அவர்களுக்கு மேய்ச்சல் காட்டுவேன். அவ்வாறு மேய்ச்சல் காட்டுவதற்கு ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க அவர் சொல்றார், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி தன் அண்டையில் வருவதற்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். மத்தேயு 23 அதிகாரம் கடைசி வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல போட்டிருக்கும், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று என்னுடைய ஜனங்கள் என்னை எப்பொழுது தேடுகின்றார்களோ அப்பொழுது நான் அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களுடைய விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு அவர்களை நான் மீட்டுக் கொள்வேன்னு சொல்றார். சகரியா 12 அதிகாரத்துல இருந்து அந்த மீட்பின் பாதை ஸ்டார்ட் ஆகும், ரிடெம்ஷன். இப்படிதான் அந்த 36 அதிகாரத்தை முடிக்கிறார். இதுல என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாருன்னா, என்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவர்கள் தன்னுடைய சொந்த தேசத்தில் செழிப்பாக மந்தையை போல ஜனம் பெருக்கி பெருகி வாழ்வார்கள் என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்தித்த பகுதி. 3 பகுதிகளை நாம் சிந்தித்து விட்டோம். கர்த்தர் தாமே நாம் கேட்ட வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்.
நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூன்றாவது பகுதியை நாங்கள் சிந்திப்பதற்கு நீர் பாராட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த புஸ்தகத்தில் அநேக சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்முடைய வருகைக்கும் எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை எங்களால் உணர முடிகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு பிரியமான ஜனங்களாக உமக்கு நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவித்து ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நீர் எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்த சித்தம் கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் மூன்றாவது பகுதியை மிக எளிய முறையில் நமக்கு கற்றுக் கொடுத்த அருமையான சகோதரர் விமல்குமார் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் நான்காவது இறுதி பகுதியை சகோதரர் நம்மத்திலே எளிய முறையில் விளக்கி கூறுவார்கள். கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 326வது பாடல், ரட்சா பெருமானே பாரும், புண்ணிய பாதம் அண்டினோம், சுத்தமாக்கி சீரை தாரும், தேடி வந்து நிற்கிறோம், இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 326வது பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் மூன்றாவது பகுதியை எளிய முறையில் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக
ஆண்டவரே உலகத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம் மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கின்ற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களை கட்டளையிடும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக ஆமீன். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி, என் முழுவுளமே பரிசுத்த நாமத்தை தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன்.